நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் பணி ஓய்வு பெற்ற இளநிலை பொறியாளருக்கு பாராட்டு விழா இன்று நடந்தது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொறியாளர் பிரிவில் பணியாற்றியவர் இளநிலை பொறியாளர் கதிர்வேலு, வயது 60 ஆகும். இவர் பணி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் பணி ஓய்வு பெற்ற இளநிலை பொறியாளர் கதிர்வேலுவுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி இன்று நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன், ஆறுமுகம் தலைமை தாங்கினர். இதில் பணி ஓய்வு பெற்ற இளநிலை பொறியாளர் கதிர்வேலு அவர்களுக்கு அலுவலக பணியாளர்கள் பொன்னாடை போர்த்தியும் பல்வேறு நினைவு பரிசுகள் வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாலக்கோடு பிடிஓ சுருளிநாதன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தனலட்சுமி சீனிவாசன், ஒன்றிய கவுன்சிலர் காமராஜ் மற்றும் உதவி பொறியாளர்கள் உள்ளிட்ட அலுவலக பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பணி நிறைவு பாராட்டு கதாநாயகனாக அமைந்திருக்கக்கூடிய பொறியாளர் கதிர்வேல் அவர்களே, தலைமை நடத்த வட்டார வளர்ச்சி அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை அலுவலர்களே, பத்திரிகை நண்பர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, அனைவருக்கும் நல்லம்பள்ளி ஒன்றியத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அலுவலர் சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இது எல்லாரும் வந்து சொல்றோம், கதிர்வேலு 41 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து பணி உயர்வு செய்கிறார், அவர் நல்லா வாழணும் வாழணும்னு சொல்றோம். எப்படி வாழ்வார்கள் யாராவது யோசிச்சுமா? அவர் பணி நிறைவு 41 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தாலும் அவருக்கு இன்றைக்கு அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய ஓய்வூதியம் கிடையாது. இது என்ன நியாயம் யோசனை பண்ணி பாருங்க, அரசு பணி என்று சொன்னாலே அவருக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான ஒரு சலுகை என்று சொன்னால் அது ஓய்வூதியம் தான். பெண்ணும் சண்ணும் காப்பாற்றவில்லை என்று சொன்னாலும் கூட பென்ஷன் காப்பாற்றும் என்பதற்காகத்தான் எல்லாரும் அரசு பணி வராது. 41 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த அரசுக்காக அர்ப்பணித்து சென்ற ஒரு புதிய பொறியாளர் நாளை இருந்து அவருக்கு எந்த அரசு இது உதவி கிடையாது. உண்மையிலேயே நான் வருத்தத்தோடு பார்க்கணும். இந்த அரசாங்கம் அதை செழிப்படுத்தி வேண்டும். இதெல்லாம் 2003 பிறகு பணியை சேர்ந்து யாருக்குமே ஓய்வூதியம் கிடையாது. புதிய பென்ஷன் திட்டம் அறிவிச்சு அது ஏமாற்று வேலையாக அரசு பணி வருவதற்கே கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அந்த காலகட்டத்தில் பார்த்து சொன்னால் நம்முடைய துறையில் துறைக்கு நேரடியாக பொறியாளரே கிடையாது. ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆள் போடுவாங்க, ஜெய் ஒரே ஒரு என்ஜினியர் போடுவாங்க, ஒரு ஆஃபீஸர் ஒரு ஆளை அவர் ஜேயா ஜாயின் பண்ணார்னா ரிட்டையர் ஆகும்போது ஜேயாவாக தான் ரிட்டையர் ஆவார். அது பதிவுகளே வராது, காலம் போல அப்படியே தான் இருப்பார். நாம் நம்முடைய சங்கத்துக்கு கோரிக்கையின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நம்ம 96 பிறகு தான் நம்ம துறையில் முதல் முறையாக என்ஜினியர் அப்பாயின்மெண்ட் ஆகும். அன்றைக்கு அவர் என்ஜினியர் ஆனால் தான் இன்னைக்கு வந்து சிஇஓ போயிட்டாங்க. அண்டா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி வச்சு ஆகணும் அப்பாயின்மெண்ட் ஆகும். நம்ம ஊரவலத்தில் கூட கிடையாது, நேரடியாக ஒன்றியத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. டிடிசி தருமபுரி மாவட்ட வளர்ச்சி கழகம் தமிழ்நாட்டிலே அது ஒன்று தான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் வந்து டிஆர்டிஏ, தருமபுரி மட்டும் டிடிசி. இதை வந்து அபாலிஷ் பண்ணி 2000 அதையும் வைண்டப் பண்ணாங்க. வைண்டப் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மணியாளர்கள்லாம் வந்து நிரந்தரம் பண்ண நம்ம கோரிக்கை வச்சு போராடுகள் அடிப்படையெல்லாம் முதல்ல என்ஜினியரில் வந்து உங்களுக்கு இருந்தாங்க. அதன் பிறகுதான் ஓஏ டிரைவர்ஸு இன்ஜினியர்ஸ்லாம் உள்ளே இருந்துட்டு நம்ம துறைக்கு அப்சர்வ் பண்ணி ஒரு அரசாங்கம் வைக்கிட்டாங்க.
அந்த விழாவில் எல்லாம் வந்து சிறப்பித்து சேர்ந்ததுக்கு அனைத்து உலகம் வந்து இந்த விழாவில் சிறப்பாக சேர்ந்து தந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன்.